பிரைஸ் த லார்ட் மை டியர் அண்ட் பிரதர் சிஸ்டர், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவன் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் காலை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என் தேவாதி தேவன் யாக்கோபின் தேவன் தன் தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியத்தை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆகையால தாமதமின்றி இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து சங்கீதங்கள் புத்தகம் 54:4. இதோ தேவன் எனக்கு சகாயர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சகாயம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகையில் என்ன அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த இடத்துல சகாயமற்று காணப்படுகிறோமோ, எனக்கு யாருமே சகாயம் செய்யவில்லை, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லை, யார் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை, ஆண்டவரே நான் ரொம்ப தேவைகளோடு காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான சகோதரி அவிதமாக தேவாலயத்துக்கு வந்தார்கள். அம்மா, நான் பயங்கரமான கடன் பாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன், நான் கடத்தில் சிக்கி கொண்டிருக்கேன், என்னிடத்தில் இருக்கும் பொழுது நான் அநேகருக்கு உதவி செய்தேன், ஆனால் எனக்கு யாருமே சகாயம் செய்ய எனக்கு முன் வரவில்லை, கடன்காரர்கள் எல்லாரும் வந்து என்னை நெருக்கிறார்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கதறினார்கள். அன்பான தேவஜனமே, நான் அந்த மகளுக்கு சொன்னேன், தீர்க்கதரிசன புத்திர இருக்கிற மனைவியாக இருக்கிற அருமையான மகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவ உனக்கும் அற்புதத்தை செய்வார் என்று. அந்த மகளை பார்த்து உதவி செய்த எல்லா பிள்ளைகள் அந்த மகள் வரும் பொழுது இவர்கள் கடத்தில் இருக்கிறார்கள், நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ என்று சொல்லி அந்த மகளை பார்த்து விலகி போகிறார்களா, கண்ணீரோடு கூட வந்து என் இடத்துல சொன்னார்கள். ஆம், அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கென்று உதவி செய்ய ஒருவரும் முன்வர மாட்டார்கள். நாம் அநேகருக்கு உதவி செய்திருப்போம், ஆனால் நமக்கென்று ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, கடத்தில் சிக்கிக்கொள்ளும் பொழுது உதவி செய்ய யாரும் முன்வர மாட்டாங்க. ஆம், எனக்கு அன்பான தெய்வதேனவே, உலகம் இதுதான், உலகத்தின் அன்பு இதுதான். ஆகையாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. அந்த தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு மனைவியா இருக்கிற அந்த அருமையான மகளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றின தேவர் உன்னுடைய கடன் பாரங்களை மாற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு நன்மை செய்வார், உனக்கு உதவி செய்கிறார், உனக்கு சகாயரர் இருந்து யார் மூலமாவது உனக்கு ஒரு உதவி செய்ய கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். ஆகையால் இந்த காலை விடையிலே எனக்கு சகாயம் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா, கர்த்தர் உனக்கு சகாயரா இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்திய பாதுகாத்து உன்னை நடத்துவார். கலங்காதே, திகையாதே, தைரியமாறு, கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக்கொள், கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார். செபிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு நன்றி. இன்றைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி, ஆமாப்பா, நீர் எங்களுக்கு சகாயராக இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நீர் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.